22வது காட்பந்து உலகக்கோப்பை தொடர் மிக பிரம்மாண்டமாக நடாத்த இருக்கும் கட்டார் உலகில் மிக சரித்திரமிக்க சாதனைகளை தன்வசமாக்கியுள்ளது. ஆசியாவில் கிரிக்கெட்டுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறதோ அதைவிட அதிகமாகவே உலக அளவில் பெரிய ரசிகர் பட்டாளத்தை காட்பந்து கொண்டுள்ளது. இந்த ரசிகர்களை உலக அளவில் கொண்டாடும் விதமாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஃபிஃபா எனப்படும் சர்வதேச காட்பந்து சம்மேளனத்தினால் காட்பந்து உலகக்கோப்பை நடத்தப்படுகின்றது. கடந்த 2012 ரஷ்யாவில் நடந்த உலகக்கோப்பையில் பிரான்ஸ் சாம்பியன் பட்டத்தை தன்வசமாக்கியது. இதைத் தொடர்ந்து இம்முறை நவம்பர் 20 அதாவது நாளைய தினம் காட்பந்து திருவிழா கோலாகலமாக கட்டாரில் ஆரம்பமாக உள்ளது. கடந்த 2010 நடந்த ஏலத்தில் கட்டார் உலகக்கோப்பையை நடாத்தும் வாய்ப்பை தன்வசமாக்கியுள்ளது. இதன் மூலம் வரலாற்றில் முதன்முறையாக காட்பந்து தொடரை நடாத்தும் முதல் மத்திய கிழக்கு நாடாக கட்டார் தனது பெயரை பதிவு செய்துள்ளது. வழமையாக உலகக்கோப்பை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடத்தப்படும், ஆனால் இம்முறை நவம்பர் மாதத்தில் நடத்தப்படுகின்றது. கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் 45 செல்சியஸ் முதல் 50 செல்சியஸ் அளவிலான கடும் வெப்பம் கட்டாரில் நிலவியதன் காரணமாக உலகக்கோப்பை ஒத்திவைக்கப்பட்டது. முதன் முதலில் குளிர்காலத்தில் உலகக்கோப்பையை நடாத்தும் நாடாக கட்டார் தன்னை பதிவு செய்துள்ளது. நவம்பர் 20 முதல் டிசம்பர் 18 வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுவதற்காக 32 அணிகள் பங்கு பற்றும் நிலையில் 64 போட்டிகள் நடைபெற உள்ளன. 60,000 பார்வையாளர்கள் கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அல்பெய்ட் மைதானத்தில் காட்பந்து உலகக்கோப்பையின் தொடக்க ஆட்டம் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டியானது 80,000 ரசிகர்கள் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் லூசைல் மைதானத்தில் டிசம்பர் 28 நடைபெற உள்ளது. இதுவே கட்டார் நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய காட்பந்து மைதானமாகும். ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறும் மைதானங்களாக 8 மைதானங்கள் பதிவாகியுள்ளன. லூசைல் ஸ்டேடியம், அல்பெய்த் ஸ்டேடியம், ஸ்டேடியம் 974, கலிஃபா சர்வதேச அரங்கம், எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம், அல் துமாமா ஸ்டேடியம், அல் ஜனூப் ஸ்டேடியம், அகமது பின் அலி ஸ்டேடியம். 2022 ஃபிஃபா உலகக்கோப்பைக்கு 32 அணிகள் 4 அணிகள் கொண்ட 8 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் ஏ கட்டார், இக்வடார், செனகல், நெதர்லாந்து. குரூப் பி இங்கிலாந்து, ஈரான், அமெரிக்கா, வேல்ஸ். குரூப் சி அர்ஜென்டினா, சவுதி அரேபியா, மெக்சிகோ, போலந்து. குரூப் டி பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, டென்மார்க், துனிஷியா. குரூப் இ ஸ்பெயின், கோஸ்டாரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான். குரூப் எஃப் பெல்ஜியம், கனடா, மொராக்கோ, குரேஷியா. குரூப் ஜி பிரேசில், செர்பியா, சுவிட்சர்லாந்து, கெமரூன். குரூப் ஹெச் போர்த்துக்கல், கானா, உருகுவே, கொரிய குடியரசு. 12 நாட்கள் நீடிக்கும் குழு சுற்று போட்டிகளின் போது ஒவ்வொரு நாளும் 4 போட்டிகள் நடைபெறும். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் கடைசி 16 அணிகள் மோதும் களத்திற்கு முன்னேறும். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி என பதிவு செய்யப்பட்டிருக்கும் இம்முறை கட்டாலில் நடைபெறும் 2022 ஃபிஃபா வேர்ல்ட் கப்பின் பெறுமதி சுமார் 220 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதற்கு முதல் பிரேசிலில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியின் போது 16.5 பில்லியன் செலவில் உலகக்கோப்பை அமைக்கப்பெற்றது. நேற்றைய தினம் கட்டார் மினிஸ்டர் அல் அன்சாரி ஓரின சமூகத்தின் அடையாளமாக இருக்கும் ரெயின்போ கொடிகள் 2022 கட்டாரில் நடைபெறவிருக்கும் ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பையில் அனுமதிக்கப்படாது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது அரசாங்கம் தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது அல்ல, ஆனால் கட்டாரால் 28 நாட்களுக்கு மட்டும் மதம் மாற முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் உலகில் அதிகூடிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள போர்த்துகல் அணியைச் சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த லயனல் மெஸ்ஸி ஆகியோரின் இறுதி உலகக்கோப்பை இதுவாகும்.